சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்ட கணவன்மார்களுக்கு அடையாளமாக நினைக்க சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சில தடைகளை சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா, முகத்தில் அறையக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது என்றெல்லாம் அமைச்சவர்கள் பல சதவீதத்தில் ஓட்டுங்க. கெட்ட வார்த்தை பேசாரு, சில பேர் ஊர்ல எங்கேயுமே கெட்ட வார்த்தை பேச மாட்டான், ஆனா மனைவிட்ட மட்டும் பேசும். அது ஒரு முடிவு என்னன்னா, அவ மனைவிங்கிறவ அப்படிதான் பேசணும். அவ நமக்கு வந்து இப்படி ஒரு ஊழியமாக வந்திருக்கா, அவளை மட்டும் திட்டலாம். இவனே வந்து வெளியில போனா தெருவில் கெட்ட வார்த்தை பேசணும் இல்ல, இவன் பப்ளிக்ல அப்படியெல்லாம் நடந்துக்கிறவனே இல்ல. ஆனா வீட்டுல வரும்போது அது என்னமோ தெரியல, வாடி போடின்னு பயன்படுத்துறதும் ரொம்ப மோசமான சொற்றாடல் இதையெல்லாம் பயன்படுத்துறதும் மனைவிட்டு இருக்கணும் என்ற ஊறி போன ஒரு ஆணாதிக்கம் இந்த மண்ணில் நிலவுகிறது. அவமரியாதையான சுடு சொற்களாலேயே மனைவிகளை அணுவது எட்டது வளர்த்தி வீட்டை தவிர வேற எங்கேயும் அவள் மீது வெறுப்பை உமிழ, அவள் மீது உள்ள கோபத்தை காட்ட, அவளை தள்ளி வைக்க, வீட்டில் மட்டும்தான் கோபம் இருந்தாலும் அந்த அறைக்குள்ளே வெளியில காட்டக்கூடாது. இவன் அங்க ஒன்றும் பேச மாட்டான், ஊரு புறம் பேசுவான், பின்னில உட்கார்ந்து பேசுவான், சொந்தக்காரங்க உட்கார்ந்து பேசுவான், எல்லா இடத்திலையும் பேசுவார்கள். இன்றைக்கு குடும்ப நலன்கள் கெட்டு போவதற்கு பின்னணியில் கணவன் மனைவிக்குள்ள மாத்திரம் இருக்க வேண்டிய ஏராளமான செய்தி வெளியில வந்திருந்தார். இவ்வளவெல்லாம் நீட்டி நெடுச்சு நிறுத்தெல்லாம் பேச வேண்டியதில்லை, ஒத்த வார்த்தையில சொல்லிடலாம். நீ வந்து நல்லதாக சொல்லி சொல்றதான், நீ கொண்டாடிட்டு நல்ல பேர் எடுத்தா மட்டும்தான் நீ நல்லவேங்கிறாங்க சொல்லாரு. கைவிக்கும் கைவிக்கும் முடியாது. நீ என்ன, நீ மனைவியிடம் நல்லவனா, நீ அல்லாட்டின் நல்லவன், உலகத்தை நல்லவன், ஒரு சிலடா அவனா நல்லவன் கிடைக்கும். இங்க மனைவி கிட்ட கெட்ட பேர், ஆனா சமுதாயத்தில் பொது மேடைகளில் நிறைய பப்ளிக்ல இவருக்கு நல்ல பேர் இருக்கலாம், சொந்த மனைவி இடத்தில் அவப்பெயர் வாங்கி விட்டு இவன் என்ன ஆகலை. எனவே குறைகள் வருகிற போது அவைகளை வெளிப்படுத்துகிற விதம், கோபத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை, இது போன்ற சுடு சொற்களை கையாளுகிற விதம், இவற்றை எல்லாம் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல குடும்பத்திற்கு இடக்காக நிறைய சொல்லியிருக்கிறார். இவங்க கை கையாடுறதே தப்பா கையாடுறாங்க. கணவன் ஒரு நாளாவது பாராட்டுறான மனைவியை, எங்கேயோ பாராட்டுவோம், மேடை போட்டு யாராலையோ பாராட்டுவோம், சொந்த மனைவி அவள்கிட்ட பாராட்டுறது எத்தனை அம்சம் இருக்கு. அவ வீட்டை பெருக்கி சுத்தமாக வைத்திருக்கிற அந்த பார்த்து பாராட்டுறது இருந்தது இல்லையா, குடும்பத்துல பிள்ளைகளை அழகா ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புறாங்க, அது பாராட்டுறது இல்லையா. அவ வீட்டை வைத்திருக்கிற நேர்த்தி, ஏன் அவர் தன்னையே அலங்காரம் செய்கிற நேர்த்தி, இதெல்லாம் பாராட்டுறது இல்லையா. இவர் அப்பா தம்பியெல்லாம் வணங்கு சொல்வார்கள், ஒரு மனைவி எனக்கு எவ்வளவு அவ அழகா இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதே மாதிரி அவளுக்கு நான் அழகா இருக்க முயற்சி செய்வேன். உண்மைதானே, இவர் என்ன தெரியுமா, இவர் போறது மட்டும் அது தலைசி பூ வச்சு பவுடர் அடிச்சு ஃபுல் மேக்கப் போட பாக்கிறதுக்கு ஏதாவது இவர் மனம் விரும்புற நடிகை மாதிரி உயர்ந்த பெண் மாதிரி நிற்கணும். இவன் பல்லுவிடத்தான் போவான், பரதேசி மாதிரி போவான்,